புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் குடிபோதையில் இரண்டு இளைஞர்கள் பங்க் ஊழியர்களை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமயம் அருகே புதுப்பட்டியில் உள்ள பெட்ரோல் பங்கில் நேற்றிரவு குடிபோதையில் பெட்ரோல் போட வந்த இரண்டு வாலிபர்கள் ஊழியர்களை அழைத்துள்ளனர். அதற்கு பங்க் ஊழியர்கள் ஹுசேன், விஸ்வநாதன் ஆகியோர் சாப்பிட்டு முடித்து விட்டதாகவும் கை கழுவி விட்டு வருவதாகவும் கூறியுள்ளனர். ஆனால் கூப்பிட்டவுடன் ஏன் வரவில்லை என்று கூறி இரண்டு வாலிபர்களும் பங்க் ஊழியர்கள் இருவரையும் தாக்கியதுடன் மூன்று செல்போன், கம்ப்யூட்டர் ஸ்வைப் மிஷின், ஏடிஎம் இயந்திரம் ஆகியவற்றை உடைத்துவிட்டு தப்பியோடினர். இதில் காயமடைந்த விஸ்வநாதன் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹுசேனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதால் மருத்துவர்கள் ஸ்கேன் பரிசோதனை செய்யும்படி அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கே புதுப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பெட்ரோல் பங்கை மூடிவிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பெட்ரோல் வந்து போட சொன்னாங்க, சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு வந்து போடுறேன்னு சொல்லிட்டு கையை கழுவ வெளியில் வர்றப்போ என்னடா உடனே சொன்ன உடனே வந்து போட மாட்டியா அப்படின்னு சொல்லி என் கூட வேலை செய்கிற விஸ்வநாதன் முதல்ல அடித்தார். கம்பி டிப்பு போடுற கம்பியெல்லாம் எடுத்து அடித்தோடனே நான் உள்ளே இருந்தேன். உள்ளே வந்தேன்னா உள்ளே வந்து என்னை அடித்து சிஸ்டத்தை நொறுக்கி ஸ்வைப் மிஷினு பணம் என்ற மிஷினு எல்லாத்தையும் போட்டு சுத்தமாக நொறுக்கிட்டாங்க.